ஒரு சுதந்திர போராட்டத்தில் அவங்க குடும்பம் வந்து ஒரு சுதந்திர போராட்டத்திலிருந்து தென் சுதந்திர இந்தியாவில் வந்து அரசியலில் வந்து அதிலிருந்து அதுக்கு அப்புறமா வியாபாரத்துக்கு வந்து அந்த வியாபாரத்துலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கிடையாது, வசந்த அண்ணாச்சி மட்டும்தான். அவர் வந்து வியாபாரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாருன்னு. ஸோ அவரோட முன்னேற்றத்தை விளக்கும் வகையில் வந்து சமீபத்தில் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தான். அவருடைய ஏழி ஸ்டேஜில், அதாவது ஒரு டீனேஜில் வந்து அவர் எப்படி சென்னைக்கு வந்தார், அந்த காலத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு 100 நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்தார், அந்த பெல் பாட்டம் பேண்ட்டு, இந்த பெரிய பெரிய கழுத கலர் காலர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி ஷர்ட்லாம் போட்டுட்டு அவர் வந்து வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணி வச்சு பொருளை விற்று, அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து சொந்த தொழில் ஆரம்பித்து ஒரு கடை ஆரம்பித்து 1, 2, 4, 5, 10, 20 இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க வந்து கடைகள் ஆரம்பித்து இந்தியாவின் நம்பர் 1 டீலர் அப்படின்னு சொல்லி வருஷம் முழுக்க இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து 10-15 வருஷம் போட்டுட்ருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இருக்கிறாருனா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு அசாத்தியமான விஷயந்தான். அதை வந்து மறக்கிறதுக்கு அந்த அவரோட அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு நினைக்க முடியாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் இல்லைன்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கிறது. அவரோட அந்த புன்முறுவலை வந்து இழக்கிறோம், அவரோட அந்த ஒரு வேகமான நடை, அந்த ஒரு ஆற்றல், இதெல்லாம் வந்து இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது.